அந்தமான் நிக்கோபார் தீவு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்ற அமைச்சர் எல் முருகன் போர்ட்பிளேயரில் மீனவ சமுதாய மக்களிடையே கலந்துரையாடினார். அப்போது மீனவர்கள் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய எல் முருகன் மீனவ சமுதாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மீன்வளத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை அமைச்சர் மீனவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். மீனவர்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் இவற்றை மீனவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சராகமே இல்லாம இருந்தது, அமைச்சரே கிடையாது, ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி பாப்பார் இவ்வளவு பெரிய துறைக்கு. ஆனால் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அமைச்சரவை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்துல 32,000 கோடி ரூபாய் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்த 6 வருடத்திற்கு முன்னால எவ்வளவு இருந்தது? வெறும் 3,000 கோடி. எப்படி விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கிறோமோ அதே கிரெடிட் கார்டு மீனவர்களுக்கும் கொடுக்கிறோம். போட் இருக்குதோ இல்லையோ, சாதாரண மீனவர்னு இருந்தா போதும், அவர்கிட்ட போட் இருக்கணும், அவர் வந்து வசதியா இருக்கணும். சாதாரண மீனவருக்கும் கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்தது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். பின்னர் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரணியிலும் அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார்.